மதுரை ஆவின் தொழிற்சாலையில் 8 மாவட்டங்களை சார்ந்த ஆவின் அலுவலர்களுக்கான பயிற்சியை துவக்கி வைத்த பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். இதுகுறித்த காட்சிகளை தற்பொழுது காணலாம். ஆவினை பொறுத்தவரையில் குற்றம் செய்யக்கூடிய யாரும் சட்டத்தின்படி இருந்து தப்பித்துக்கூட முடியாது. அதில் நாங்கள் மிக உறுதியாக தெளிவாக இருக்கிறோம். அதை ரேங்க் அண்ட் ஃபைலில் கீழே எல்லோருக்கும் இந்த தகவலையும் நாங்கள் சொல்லிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னால் எங்களுடைய ஆவினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை கண்டுபிடிக்கக்கூடிய சில விஷயங்களை கூட சிலர் எடுத்து அவங்களே பண்ணது மாதிரியெல்லாம் ஒரு ஒரு என்ன காட்டாக்க ஒரு நாடகம் நடிச்சிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்லை. இந்த எங்களுடைய விஜிலன்ஸ் டீம் தான் ஒவ்வொரு இடமாக பார்த்து எங்கேயாவது தவறுகள் இருக்கிறதா என்பதை தேடி ஆராய்ந்து அதுக்கான ஒரு எஸ்பி தலைமையில் ஒரு ஸ்குவாட் எங்கள்கிட்ட இருக்குது. அதுதான் செயல்பட்டு அதில் சில விஷயங்கள் கண்டுபிடிப்பது பத்திரிகையில் பெருசாக வருது. ஆனால் எந்த ஒரு தவறு கண்டுபிடித்தாலும் உடனடியாக அதற்கு எந்த சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். அதில் யாருமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. எனவே அதில் வந்து சட்டப்படி நடவடிக்கைகள், அது டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன்ஸ், அதே மாதிரி அந்த சொத்து அட்டாச் பண்ணுறது, என்ன சொல்லுங்கள் சார், சர்ச்சார்ஜ் போடுவது போன்ற எல்லா நடவடிக்கையும் முறைப்படி நடந்து கொண்டிருக்காரு. நீங்கள் அது எங்களை சொல்லலாம் தம்பி, நீங்கள் எங்கே இருந்து நான் பார்த்துட்டேன். இப்போ முன்னாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்ட்னா 3வது ஷிஃப்டில் தான் டெலிவரி கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் செகண்ட் ஷிஃப்ட் முடிஞ்ச உடனே டெலிவரியை கொடுத்து ஆல்மோஸ்ட் இப்போ 3rd ஷிஃப்ட்டு தொடக்கத்திலே அவ்வளோ டெலிவரியும் முடிஞ்சிருது. இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு வண்டி ஆக்சிடெண்ட் ஆகும், அப்போ வந்து அது வந்து ரிப்பேர் பண்ணி போகிறக்கு நேரம் ஆகிடும். பை ஒரு ஃபால்ட்டு ஏதோ ஒரு சின்ன விஷயம் வர்றதான் ஆகுதே தவிர இப்படி தான் தொடர்ந்து வந்துட்டுருக்க வேண்டிய நிலைமை எங்கேயுமே இல்லை. நீங்கள் அப்படி இருந்தால் எங்கேயாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம். நாங்கள் நிச்சயமாக அதை உடனடியாக பூர்த்தி செய்யலாம். அன்றைக்கி ஒரு ஒரு 15 டேஸுக்கு முன்னாலே நாங்கள் வந்து டிமாண்ட் சப்ளை மேட்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு நெய் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நெய்க்கு எங்கேயுமே குற்றச்சாட்டு வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம அவ்வளவு சப்ளை கொடுத்துட்ருக்கோம், தாராளமாக கொடுத்துருக்கோம், எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். அதுக்கு நாங்கள் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதுக்கு அமைச்சராக வரக்கூடியவங்க, அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்கலாம் வளம் நிறைந்த ஆட்கள் ஆகிடுறாங்க. அது எப்படி சார் முடியுது? இப்படி நல்ல செல்வாக்கில் பெரிய ஆட்களாக ஓடிடுறாங்க, அதிகாரிகளும் சரி வந்து செல்கிற அமைச்சர்களும் சரி நல்ல வளம் நிறைந்த மனிதர்கள் ஆகிடுறாங்க, துறை மட்டும் வளரவே மாட்டேன். எனக்கு தெரியாது தம்பி. ஆனால் இப்போ நீங்கள் வந்து நாங்கள் 1-to-1 யார்ட்டையும் விவாதிக்க தயார். இந்த 4 மாதங்களில் இது ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் என்பது அசாதாரண மாற்றம். அது நீங்களே ஃபீட்பேக்கை நீங்கள் வாங்கி எங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் வந்து இந்த பீரியடில் வந்து ஆவின் வந்து ஒரு சிறந்த நிறுவனமாக, எந்த தனியாருக்கும் சளைக்காத நிறுவனமாக வரும். அதுக்குள்ள முழு உத்தரவாதத்தை என்னாலையும் எம்டியாலையும் தர முடியும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.